நம்ம பொதுவாக ஒரு நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நிலச்சரிவோ மழையோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் சேனலை மாற்றிடுவோம். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நம்ம வீடு வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தோன்னு நம்மள பல பேருக்கு தெரியாமே இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் பல இடங்களில் மழை வந்து வெள்ளமும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால் உணவுப் பொருட்களோட விலை பல மடங்கு அதிகமாகிருக்கு. குறிப்பாக தக்காளியோட விலை கிலோ 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய் வரைக்கும் விற்றுது. இப்போ வரைக்குமே தக்காளியோட விலை சாதாரண விலைக்கு வரவே இல்லை. அடுத்தது வெங்காயத்தோட விலை ஏறுறதுக்கு தயாராக இருக்குது. ஏற்கனவே உணவு தானியங்களோட விலை பல மடங்கு அதிகமாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது கிளைமேட் சேஞ்ச் தான். அதனால் கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம கவலைப்பட்டு தான் ஆகணும். இந்த கிளைமேட் சேஞ்ச் உலகம் முழுவதும் இருக்கிறது போல் பொருட்களோட விலைவாசி உயர்வுங்கிறது உலகம் முழுவதுமே இருக்குது. ஐரோப்பாவில் அதிகப்படியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏசியாவில் அதிகப்படியான மழை பெஞ்சிக்கிட்டு வருது. ஒரு பக்கம் காடுகள்லாம் பற்றி எரியுது. இது போன்ற பல காரணங்களால் உலகம் முழுவதுமே அக்ரிகல்ச்சர் பாதிப்படையுது. அதனால தான் பொருட்களோட விலை பல மடங்கு ஏறுது. அப்படி ஏறுற பொருட்களோட விலை பல மாதங்களாகியும் குறையவே மாட்டேங்குது. இதனால் மக்களோட வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுது. விவசாயத்தில் வெதரோட இம்பேக்ட் எப்படி இருக்குது? பருவமழைக்கும் அதாவது மான்சூனுக்கும் விலை மாற்றத்துக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? ஏன் உணவுப் பொருட்களோட விலை ரொம்ப நாளைக்கு அதிகமாகவே இருக்குது? உணவு பாதுகாப்புக்கான கட்டாயம் என்னவா இருக்குது? உணவோட விலையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? உணவு பாதுகாப்புக்கான வழிகள் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி விளாக். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே பருவமழை பெஞ்சுதுன்னா பொருட்களோட விலை ஏறதான் செய்யும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விலையேற்றம் கம்மி ஆகிடும். இப்போது அந்த விஷயம் தலைக்கீழாக மாறிடுச்சு. பல நாட்களுக்கு முன்னாடி ஏறின தக்காளி விலை இன்னுமே குறையாம தான் இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாமே கிளைமேட் சேஞ்சஸால் வந்தது தான். இந்த மாதிரி மாறி வரும் வானிலை மாற்றங்கள்னால பயிர் விளைச்சல்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதிகப்படியான வெயில் இல்லைன்னா அதிகப்படியான மழையினால பயிர்கள் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ்னால பயிர்கள் எல்லாமே சேதமடையுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த தக்காளியோட விலையேற்றத்துக்கு வானிலை மாற்றம் தான் காரணமாக இருக்குது. இந்தியாவில் பெஞ்ச அதிகப்படியான மழை காரணமாக பல தக்காளி பயிர்கள் சேதமாயிடுச்சு. இதனால் தக்காளியோட விலை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. தக்காளி விலை ரொம்பவே அதிகமானதால் தக்காளி விற்றே பல விவசாயிகள் கோடீஸ்வரர் ஆனாங்க. தக்காளி விற்று காசு எடுத்துகிட்டு போன விவசாயியை கூட கொலை பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் தக்காளியோட விலையேற்றம் தான். இப்போ தக்காளிக்கு அடுத்தபடியாக வெங்காயத்தோட விலை ஏறிட்டுருக்கு. நார்த் இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யறதால அங்கே வெங்காய செடிலாம் அழுகி போயிடுச்சு. அதனால் வெங்காயத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெங்காயத்தோட எக்ஸ்போர்ட்டுக்கு 40% டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகும். இந்தியாவோட வெங்காயத்தோட சப்ளைவை நம்மளால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் வெங்காயத்துக்கு ஷார்ட்டேஜும் ஏற்படலாம். மழையால் இந்த பொருட்களோட விலை ரொம்பவே அதிகமாகும்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலம் மாதிரி பொருட்களோட விலை அதிகமாயிட்டு கொஞ்ச நாள் கழித்து குறையாது. இந்த விலையேற்றம் ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் ரேட் அதாவது விலையேற்றம் 6% மேலே இருக்குன்னு கணிக்கப்படுது. அதிகப்படியான மழையினால் பயிர்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. அதனால் இது சப்ளை செயின்னு சொல்லக்கூடிய உணவு சங்கிலியை ரொம்பவே பாதிச்சிருக்கு. பயிர்கள் அதிகமாக சேதமாகிறதுனால உணவு தட்டுப்பாடு கூட ஏற்படலாம். அதே நேரத்தில் பொருட்களோட விலை பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த விலையேற்றத்தால் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்களும் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்களும் தான் பாதிப்படைகிறாங்க. இதே காலநிலை மாற்றம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா 2080க்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய 800 மில்லியன் மக்கள் உணவு இல்லாமல் பாதிக்கப்படலாம்.
உணவு பற்றாக்குறை ஏற்படுறதுனால குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறை ஏற்படும். இதனால ஊட்டச்சத்து குறைபாடால பல மில்லியன் குழந்தைகளும் பாதிக்கப்படலாம். பருவநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும்போது பயிர் தோல்விகளும் ஏற்படும். பயிர் பாதிப்புகளால் உலக மக்கள் தொகையில் 80% பாதிக்கப்படுவாங்க. இந்த மக்களில் பெரும்பாலான மக்கள் ஆப்பிரிக்கா ஏசியா நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. சில இடங்களில் காலநிலை மாற்றங்களால் வறட்சி கூட ஏற்படும். அந்த டைமில் பல மில்லியன் மக்கள் வறுமையின் பிடியில் சிக்குவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உணவு பாதுகாப்பை நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களோட விலைகளை பற்றி பார்ப்போம். உலகளவில் உணவுப் பொருட்களோட விலை கவலை அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. வேர்ல்டு பேங்கோட ஃபுட் செக்யூரிட்டி அப்டேட் படி குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் 90% மேலே உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தனி மனிதனோட வருமானம் ஏறவே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா லோயர் மிடில் கிளாஸையும் மிடில் கிளாஸ் மக்களையும் தான் ரொம்பவே பாதிக்கும். நல்லா சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்கிப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கு அது ஒரு முடியாத காரியமாக தான் இருக்குது. அடிப்படை வேலை செய்கிற மக்கள் தான் நாட்டில் ரொம்பவே அதிகமான பேர் இருக்காங்க. இந்த விலைவாசி உயர்வு அவங்கள தான் ரொம்பவே பாதிக்கும். நாளுக்கு நாள் விலை அதிகமாகிட்டே போகிறதால ஊட்டச்சத்து குறைபாடுகள் கூட ஏற்படலாம். உணவு பாதுகாப்போட அவசியத்தை பற்றி இப்போ பார்ப்போம். உணவு பாதுகாப்பை அதிகப்படுத்த பஃபர் ஸ்டாக்கிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரிசியோட கையிருப்பு 3 மடங்கு அதிகமாகவே இருக்குது. இதனால் இந்தியாவில் அரிசியோட விலையை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ரீசெண்டாக கூட இந்தியா பாஸ்மதி அல்லாத அரிசியை எக்ஸ்போர்ட்டுக்கு பேன் பண்ணாங்க. இந்த பேன் முக்கியமாக எதுக்காக பண்ணப்பட்டதுன்னா உள்நாட்டில் அரிசி கையிருப்பை அதிகப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸில் வசிக்கக்கூடிய என்ஆர்ஐ பீப்புளுக்கு அரிசி கிடைக்காம போயிடுச்சு. இதனால் வெளிநாடுகளில் அரிசியோட விலை பல மடங்கு அதிகமாகிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஃபேட் அண்ட் ஸ்கிம்டு மில்க் பவுடரோட இம்போர்ட் டியூட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஃபேட் மில்க் பவுடரோட இம்போர்ட் டியூட்டி 40% இருக்குது. ஸ்கிம்டு மில்க் பவுடரை பொறுத்த வரைக்கும் இது 60% இருக்குது. இந்த இம்போர்ட் டியூட்டியை 10-15% கம்மி பண்ணாங்க அப்படின்னா இந்த பொருட்களோட இம்போர்ட்டும் அதிகமாகும். அப்படி பண்ணும்போது பால் சார்ந்த பொருட்களோட விலை கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்சால் மனிதர்கள் சாப்பிட்ற பொருட்கள் மட்டும் விலை ஏறல, கால்நடை தீவனத்தோட விலையும் ஏறிடுச்சு. இந்த விலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கால்நடை தீவனங்களை நிறைய வளர்க்கணும். இந்த பயிர்களை வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு மானியங்களை தரணும். அப்போ தான் கால்நடை தீவனங்களோட விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாமல் வேறு சீசனில் மழை பெய்யும் போது வறட்சி ஏற்பட்டு அக்ரிகல்ச்சரில் பாதிப்பு ஏற்படும். இதனால் கூட உணவுப் பொருட்களில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் நிறைய மழை பெய்கிற மாதிரி இந்தோனேஷியாலையும் நிறைய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் அங்கே விளையக்கூடிய காஃபி பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் காஃபியோட விலை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காலநிலை மாற்றத்தால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கொக்கோவும் பாதிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலே கானா தான் அதிகமான கொக்கோவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொக்கோக்கு தான் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால 46 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு கொக்கோட விலை ரொம்பவே அதிகமாயிருக்கு. சைனாவிலையும் அதிகப்படியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கார்ன் அண்ட் ரைஸ் சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. சைனாவில் ரைஸ்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட வெளிநாட்டிலேருந்து அவங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு. ஆனால் புவர் கண்ட்ரிஸ் தான் இது பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள்.
இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்